tamilcinemanew.in. மனைவியுடன் தகாத உறவு என்ற சந்தேகத்தில் நண்பரை கொன்று உடலை ஃப்ரிட்ஜில் மறைத்து வைத்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். தெற்கு டெல்லியில் மகாலிர் பகுதியைச் சேர்ந்தவர் பாதல் மாண்டல், வயது 31. இவர் உணவு விடுதியில் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இவருடன் விபின் ஜோஸ் என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதியிலிருந்து ஜோஸை காணவில்லை. இதையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் பாதலிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அதிரை வைக்கும் சம்பவத்தை வெளிக்கொண்டு வந்தனர். வீட்டில் தாம் இல்லாத நேரத்தில் ஜோஸ் பலமுறை வந்து சென்ற விவகாரம் தமக்கு தெரிய வந்தது. தமது மனைவி ஜோஸுடன் தகாத உறவு வைத்துள்ளார் என்ற சந்தேகம் எழுந்தது. அதைத் தொடர்ந்து ஜோஸை கொலை செய்ய திட்டம் தீட்டினேன் என பாதல் கூறியுள்ளார். சம்பவத்தன்று உணவு விடுதியிலிருந்து எரிச்சிக்கான கத்தியை எடுத்து சென்றுள்ளார். பாதலின் வீட்டில் வைத்து இருவரும் மது அறிந்து உள்ளனர். அதன் பின் ஜோஸை பாதல் கொலை செய்துள்ளார். அவரது உடலை வெட்டி ஃப்ரிட்ஜில் மறைத்து வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக விடுமுறை எடுத்துக்கொண்டு பாதல் சென்றுள்ளார். அவரது செல்போனை வைத்து டெல்லி போலீசார் குழு கொல்கத்தாவுக்கு சென்றனர். ஆனால் அங்கிருந்து பாதல் தப்பி சென்று விட்டார். போலீசை திசை திருப்ப போலியான அடையாள அட்டைகள் மற்றும் ஆவணங்களையும் தயார் செய்து வைத்துள்ளார். ஆனால் அவரது உறவினர் அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் பாதலை கைது செய்தனர். கடந்த 15ஆம் தேதி ஜோஸை உடலை கைப்பற்றிய போலீசார் 3 நாட்களுக்கு பின்னர் ஒடிசாவில் புகுந்திருந்த பாதலை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.